உலகம் முழுக்கவே பொருளாதார மந்தநிலை அதாவது ரெசஷன் வரப்போகுது அப்படின்னு கணிக்கிறாங்க. இதனால பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் லே ஆஃப்ஸில் ஈடுபடுறாங்க. நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கையில் இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசஷனுக்காக மூன்று காரணங்கள் சொல்லப்படுது. இது என்ன காரணம்னா, முதலாவது உக்ரைன் ரஷ்யா வார், ரெண்டாவது கோவிட்லேருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லா கண்ட்ரீஸும் ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசிஸ் ஆஃப் தட் கண்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குது, லிபரலாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெசஷன்னால தான் லே ஆஃப்ஸும் நடக்குது. இந்த லே ஆஃப்ஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிட் காலகட்டத்தில் இந்த டெக் கம்பெனிஸ்க்கான டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால நிறையா ஆட் சேர்ப்பு நடந்திருக்கு, நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்ததுனால இப்போது டெக் கம்பெனிஸோட அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இல்லாததுனால அவங்களையெல்லாம் ஃபயர் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால தான் இப்போது லே ஆஃப்ஸ் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணால் 9 மாதம் கழித்து தான் அதோட பெனிஃபிட்ஸ் அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு க்ரோத் சரியாக இருக்காது நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு கணிக்கிறப்ப இந்த மாதிரியான லே ஆஃப்ஸ் தவிர்க்க முடியாததாக இருக்குது. இப்போ வரைக்குமே ப்ரிவென்டிவ் லே ஆஃப்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அடுத்த வருஷம் க்ரைசிஸ் லே ஆஃப்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ரெசஷனுக்கு போனதுக்கு அப்புறமா. ஸோ அதனால மக்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து டாப் டெக் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தெரியாமல் ஹையர் பண்ணிட்டோம், கோவிட் காலகட்டத்தில் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தது அதனால நிறைய பேர் ஹையர் பண்ணிட்டோம், இப்போ எங்களால் அந்த அளவுக்கு க்ரோத் காட்ட முடியல, லே ஆஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டா நிறுவனம் அதாவது ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி மீட்டா நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, 13% ஆஃப் தேர் ஒர்க் ஃபோர்ஸை இப்போ லே ஆஃப் பண்ண போகிறாங்க. Twitter already 50% of the workforce lay off பண்ணிட்டாங்க. Thousands of jobs lost. Elon Musk now owns and of course runs Twitter. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்சாட் போன்ற நிறுவனங்கள் 20% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அமேசானும் லே ஆஃப்ஸ் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து முக்கியமான பிரச்சனை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. அதாவது போன வருஷம் ஒரு பொருள் 100 ரூபாய் இருந்தால் இந்த வருஷம் அந்த பொருள் 105 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் இந்த 5% தான் இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பணவீக்கம் உலகளாவிய அளவில் ஒரு 2% வருஷம் ஏறி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இப்போது அது நிறையா கண்ட்ரீஸில் டபுள் டிஜிட்டில் போயிட்டுருக்கு. இப்போவும் நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வெறும் 5-6% தான் இன்ஃப்ளேஷனை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இந்தியாவோட எக்கானமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய ரெப்போ ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக மக்களிடையில் அந்த பணப்புழக்கத்தை கம்மியாக்குவாங்க. பணப்புழக்கம் கம்மியாச்சுன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக பேங்க்ஸ் லெண்ட் பண்ணக்கூடிய லோன்ஸில் அவங்களுடைய வட்டி விகிதத்தை ஜாஸ்தியாக்குவாங்க. இது மூலமாக மக்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிடும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரெசஷன் வர்றதுக்கான 0% பாசிபிலிட்டி அதாவது பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு எல்லாருமே கணிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் யூஎஸ் ரெசஷன் ஏற்பட்டால் அது குளோபலைசேஷனோட ஒரு செயின் எஃபெக்ட்னால இந்தியாவையும் அது பாதிக்கும், இந்தியாவிலையுமே லே ஆஃப் வர்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. இந்த மாதிரி சூழலில் மக்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தங்களுடைய ஸ்கில் செட்டை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா எந்த விதமான ரெசஷனும் அவங்கள ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் எம்ப்ளாயபிளாக இருக்கணும், நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம், ஆனால் எம்ப்ளாயபிளாக இருந்தால் உங்களுக்கான வேலை ரெசஷன் போதும் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ரெசஷன் 2008 வந்தபோது இந்தியா மட்டுமே அந்த குளோபல் ரெசஷன்லேயும் தப்பிச்சது. இதுக்கான பல ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. இங்கே அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இந்தியாவில் கிரியேட் ஆகலை. ப்ளஸ் ரெசஷன் இருந்த காலகட்டத்திலுமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவிலே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சூழல் தான் இந்த வருஷம் ரெசஷன் வந்தால் 2023 இந்தியாவை பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பதிவோட இறுதியாக நாங்கள் சொல்ல விரும்புறது எல்லாமே, எந்த ஒரு ரெசஷனும் எந்த ஒரு லே ஆஃபுமே உங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஆன்சர் தான் அதுக்கு. என்னென்னா, அந்த துறையில் சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கான ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே உங்களை பாதிக்காது. ஸோ உங்களுடைய ஸ்கில் செட் உங்கள் கையில், உங்களுடைய வேலை உங்கள் கையில். வணக்கம், வந்தே மாத்திரம்.